நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இறை இயேசுவில் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய திருத்தல பேராலய அதிபர் தந்தை அவர்களே, அருட்தந்தை முதன்மை குரு அவர்களே, என்னுடன் இணைந்து திருப்பலியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் என்னுடைய செயலர் தந்தை அவர்களே, இத்திருப்பலியிலே மகிழ்வுடன் நம்பிக்கையுடன் ஒன்றாக இணைந்து இறைவனுக்கு நன்றி கூறி வாழ்த்தி போற்ற வந்திருக்கின்ற அருட்சகோதரிகளே, பாசமுள்ள இறை மக்களே, இறைவனின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் திருநாள் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் ஆசீரையும் அறிவித்துக் கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்று நாம் கொண்டாடும் கிறிஸ்து பிறப்பு விழாவானது நம்மிடையே எத்தகைய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்ற நிலையிலே பார்க்கும் பொழுது, ஒரு ஆச்சரியமான கிறிஸ்மஸ் பெருவிழாவாக இருக்கின்றது. Indeed, it is a surprising feast of the Nativity of our Lord Jesus Christ, which we are celebrating today. ஏன் ஆச்சரியத்தை உண்டாக்குகின்றது என்ற ஒரு கேள்விக்கு நம்மிலே பலருக்கு பதில் தெரியும். கடந்த 10 மாதங்களாக இயல்பு வாழ்க்கையை மறந்து குடும்பத்திலே ஒன்றாக இணைந்து சமூக இடைவெளியின் காரணமாக வேறுபட்ட சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நாம் அனைவரும் எண்ணற்ற சஞ்சலங்களையும் எண்ணற்ற துன்பங்களையும் எண்ணற்ற இடையூறுகளையும் ஏற்றுக்கொண்டு நமது வாழ்க்கையை நடத்தி வந்தோம். இத்தகைய தேவையற்ற எதிர்பாராத ஒரு தொற்று நோயின் காரணமாக நம்முடைய வாழ்க்கையானது முடங்கிவிட்டது. இத்தகைய தொற்று நோயின் காரணமாக நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலும் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஆலயங்களிலே ஜெபிக்கக்கூடிய வாய்ப்பும் பறிக்கப்பட்டது. இத்தகைய தொற்று நோயின் காரணமாக நாம் பணிதலங்களில் மகிழ்வுடன் சென்று பணியாற்றி மக்களுடன் பகழ்கின்ற அந்த உறவு முறையானது துண்டிக்கப்பட்டது. இத்தகைய தொற்று நோய் இன்னும் நம்மிலே இருந்து நம்மை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் சமயத்திலே நாம் எழுப்புகின்ற கேள்வி, இன்றைய கிறிஸ்துவின் பிறப்பு எத்தகையதாக இருக்கின்றது, எதற்காக கிறிஸ்து நமக்காக இன்று பிறக்க வேண்டும்? ஒரு பெரியவர் என்னிடம் சொன்னார், கிறிஸ்துவின் பிறப்பு இந்த கொரோனா காலகட்டத்திலே நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்குமா? இந்த தொற்று நோயின் காரணத்திலே நாம் கிறிஸ்துவின் பிறப்பினால் எதை உணரப் போகின்றோம்? இதே போன்ற சந்தேகங்கள் நம்முள் பலருக்கும் இன்றும் இப்பொழுதும் எழுந்து கொண்டிருக்கலாம். ஏன் இன்றைய திருப்பலிக்கு கூட வந்திருக்கும் நீங்கள் அனைவரும் பேறு பெற்றவர்களாக இருக்கின்றீர்கள். பேராலய இத்திருப்பலியிலே 200 பேர் தான் பங்கு பெற முடியும் என்ற ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக சிலருக்குத்தான் அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. இடையர்களை போன்று நீங்களும் வான தூதர்களால் அழைக்கப்பட்டு இத்திருப்பலியிலே பங்கு பெறுவதில் நீங்கள் மகிழ்ச்சி கூறும் இச்சமயத்திலே, இன்றைய இந்த திருநாள்
உங்களுடைய வாழ்க்கையில் எத்தகையதாக இருக்கின்றது என்ற ஒரு கேள்வியையும் எழுப்பி அதற்கு பதில் காண உங்களுக்கு உதவியாக நான் வருகின்றேன். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவின் பிறப்பானது உலகம் அனைத்திற்கும் மகிழ்ச்சியான செய்தி. ஆம், கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சி கிறிஸ்துவர்களுக்கு மட்டுமல்ல, மாறாக அனைவருக்கும் உரிய நற்செய்தியாக இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தியில் கொடுக்கப்படுகின்றது. அந்த மகிழ்ச்சியை கொடுப்பதற்கு முன்பாக வானத்தூதர் இடையர்களை பார்த்து கூறுகின்றார், அஞ்சாதீர்கள், அஞ்சாதீர்கள், நாம் இருக்கின்ற இச்சூழ்நிலையிலே அஞ்சாதீர்கள், நாம் கட்டுப்பாட்டுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்திலே அஞ்சாதீர்கள், தொற்று நோயின் காரணமாக நாம் இழந்த அந்த உறவு முறை, நாம் இழந்த அந்த வாய்ப்பு, வேலை வாய்ப்பு அல்லது வருமான வாய்ப்பு, அஞ்சாதீர்கள், உறவினர்கள் சிலரை இந்த தொற்று நோயின் காரணமாக பலியாக ஒப்பு கொடுத்த நிலையிலே இருக்கும் பொழுது அஞ்சாதீர்கள், எதிர்காலம் எவ்வாறு இருக்கும் என்பதை எண்ணாமல் இறைவன் பிறந்திருக்கின்றார், அச்சத்தை ஒதுக்கி மகிழ்ச்சியின் மக்களாக மாற இன்றைய நற்செய்தி, இன்றைய இந்த திருநாள் நமக்கு அச்சத்தை ஒதுக்கி அன்பில் அன்பிற்காக அன்பின் சின்னமாக பிறந்திருக்கின்ற இயேசு கிறிஸ்து நம்மை மகிழ்ச்சியின் மக்களாக மாற அழைக்கின்றார். இறையேசுவின் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து பிறக்கின்றார். கிறிஸ்து எங்கு பிறக்கின்றார் என்ற ஒரு கேள்வியை மறைக்கழிவு பையனிடம் கேட்டால், சிறுமியிடம் கேட்டால் உடனே சொல்லுவான், பெத்லகேம் நகரிலே பிறந்தார். இன்று பிறக்கின்ற கிறிஸ்து எங்கு பிறக்கின்றார் என்ற கேள்வியை கேட்டால் உடனே அவன் கூறுவான், எங்கள் வீட்டிலே இருக்கின்ற அந்த சிறிய குடிலிலே பிறக்கின்றார் என்று. அதற்காகத்தான் ஒரு சிறுவன் தன்னுடைய தாயை பார்த்து கூறினானாம், அம்மா, சீக்கிரம் குடிலை நீ தயார் செய்து, இல்லாவிட்டால் கிறிஸ்து நம்ம வீட்டிலே பிறக்க மாட்டார். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இத்தகைய பதில் முழுமை அற்ற பதிலாக இருக்கின்றது, நிறைவு அற்ற பதிலாக இருக்கின்றது. கிறிஸ்து பெத்லகேமில் பிறந்தால் வரலாற்று நாயகனாக உண்மைதான். கிறிஸ்து மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தார், அதுவும் உண்மைதான். கிறிஸ்து நம்முடைய வீட்டிலே இருக்கின்ற குடிலும் பிறக்கின்றார், அதுவும் ஒரு வகையில் உண்மைதான். அத்தோடு அவருடைய பிறப்பு முடிந்து விடுகின்றதா என்ற கேள்வியை தான் இன்று நாம் கேட்க வேண்டும். இதற்கு நமக்கு பதில் தர அலெக்சாண்டர் போப்பு என்னும் 18ஆம் நூற்றாண்டின் ஆங்கில கவிஞர் அருமையாக கிறிஸ்து விழாவின் பொருளை சுருக்கமாக நமக்கு கூறுவார். வாட் டஸ் இட் ப்ராஃபிட் மீ இப் ஜீசஸ் இஸ் பார்ன் இன் தௌசண்ட்ஸ் ஆஃப் கிரிப்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட் பட் ஹீ இஸ் நாட் பார்ன் இன் மை ஹார்ட். குழந்தை இயேசு உலகம் முழுவதும் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் ஆயிரக்கணக்கான குடிகளில் பிறந்தாலும் என் உள்ளத்தில் பிறக்கவில்லை என்றால், என்னுடைய இல்லத்தில் பிறக்கவில்லை என்றால், என்னுடைய குடும்பத்தில் பிறக்கவில்லை என்றால் அதனால் என்ன பயன்? எனவே கிறிஸ்துவின் பிறப்பு வரலாற்றை மட்டும் சார்ந்தது அல்ல, வரலாற்று நிகழ்ச்சியாக மட்டுமல்ல, இன்றும் எப்பொழுதும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. இதைதான் அன்னை தெரசால் அருமையாக கூறினார். ஒரு முறை அவரை பார்த்து கேட்டார்கள், கிறிஸ்துவின் பிறப்பு ஒவ்வொரு வருடமும் இருக்கின்றது, வருகின்றது, கிறிஸ்தவர்களாகி நீங்கள் அதை கொண்டாடுகின்றீர்கள். அதற்கு அன்னை தெரசால், உண்மைதான், வருடா வருடம் கொண்டாடுகின்றோம். கிறிஸ்துவின் பிறப்பானது ஏதோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்த கிறிஸ்துவின் பிறப்பை நினைத்து இன்று கொண்டாடுகின்ற ஒரு கொண்டாட்டம் கிடையாது. இன்றும் கிறிஸ்து என்னிலே பிறக்கின்றார் என்பதை காட்டுகின்ற
ஒரு அருமையான விழாதான். இல்லாவிட்டால் அவர் கூறுகின்றார், ஒவ்வொரு வருடமும் இந்த வருடம் 2020வது முறையாக கிறிஸ்து பிறக்கின்ற விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு பதிலை நாம் சொல்ல வேண்டும். நாம் அவ்வாறு சொல்வது கிடையாது, கிறிஸ்து பிறக்கின்றார். கிறிஸ்து வரலாற்று நாயனாக ஒவ்வொரு வருடமும் நம்மிலே பிறந்து கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் சரிவர இன்று உணர வேண்டும். எதற்காக இத்தகைய பிறப்பு நமக்கு தேவை என்பதை அறிய வேண்டுமென்றால், இன்றைய சூழ்நிலையிலே கிறிஸ்துவின் பிறப்பு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்த ஒரு பிறப்பை நினைவு கூறுகின்ற விழா கிடையாது. இட்ஸ் நாட் த கமமரேட்டிங் த பர்த் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் விச் அக்கர்ட் 2000 இயர்ஸ் பிஃபோர். இட் இஸ் நாட் அட் ஆல். Even today, Christ is being born in us, in our family, in our heart. Every year, He is ready to be born within ourselves. ஆமீர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றும் இறைவன் நம்முள் பிறந்து கொண்டிருக்கின்றார் என்ற உணர்வு இக்கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நம்பிக்கையில் நாம் உணரும் பொழுது, அச்சுறுத்தும் இந்த சூழ்நிலையிலும் கலங்கியிருக்கும் இந்நேரத்திலும் நம்பிக்கையில் தளர்வு ஏற்படுகின்ற இக்காலகட்டத்திலும் கிறிஸ்துவின் பிறப்பானது காரிலே ஒளிகின்ற ஒளியாக நமக்கு எதிர்நோக்கையும் நம்பிக்கையும் கொடுக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கிறிஸ்து நம்முள் இன்றும் பிறக்கின்றார். அவருடைய பிறப்பு வியப்பான பிறப்பாக இருக்கும், ஆச்சரியமூட்டும் பிறப்பாக இருக்கும். காரணம் என்னவென்றால், கிறிஸ்து எந்த சூழ்நிலையிலும் பிறக்காமல் இருக்க மாட்டார். நாம் ஒருவேளை நாம் வாழுகின்ற இக்காலகட்டத்திலே கிறிஸ்து பிறப்பின் அவசியம் என்ன இந்த கொரோனா காலத்திலே என்ற கேள்வியை எழுப்பும் பொழுது கூட, இந்த கொரோனா காரணத்திலும் இறைவன் நம்முடன் இம்மானுவேல் பிறக்க என்றுமே தயாராகி இன்றும் பிறக்கின்றார். பிறந்தவர் நம்முடைய வாழ்க்கையில் இருளை அகற்றி சாவின் நிலையில் இருக்கின்ற நமக்கு வாழ்வு தர, முதல் வாசகத்திலே கேட்டது போன்று இறைவன் நம்முள் பிறந்து கொண்டிருக்கின்றார். இறையேசுவின் அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருத்தந்தை இதை மிகவும் அழகாக 2 வருடங்களுக்கு முன்பாக கிறிஸ்மஸ் விழாவிற்கு முன்பாக அவர் கூறிய செய்தி அருமையாக இருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துவின் பிறப்பானது ஒரு எதிர்பாரா நிகழ்வாக இருக்கின்றது. ஏனெனில் ஒவ்வொரு ஆண்டிலும் நாம் சந்திக்கின்ற சவால்கள், நம்முடைய துன்பத் துயரங்கள், நம்முடைய கலக்கங்கள், அச்சமுறுத்தும் காரியங்கள், இவைகள் மாறுபட்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அதற்கு ஏற்றவாறு எதிர்பாராத வகையில் கிறிஸ்து நம்மை நோக்கி வியப்பூட்ட, ஆச்சரியமூட்ட, நம்முடைய புதிய அனுபவமாக அவர் பிறந்து கொண்டிருக்கின்றார் என்று. கிறிஸ்மஸ் என்றாலே மகிழ்ச்சி என்று சொல்லுகின்றோம். இக்காலகட்டத்திலே மகிழ்ச்சி நமக்கு இல்லை, அதனால் கிறிஸ்துவின் பிறப்பு மகிழ்ச்சி எனக்கு கொடுக்காது என்ற ஒரு தவறான எண்ணமும் நம்மிலே இருக்கலாம். அதை மாற்றுவதற்காக திருத்தந்தை என்ன கூறுகின்றார் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில் ஆச்சரியத்தையும் வியப்பையும் ஊட்டுகின்ற ஒரு இறை அனுபவத்தை கிறிஸ்துவின் பிறப்பினால் நீங்கள் பெற வேண்டும் என்றால், உங்களுடைய உள்ளத்தை திறந்து வையுங்கள். ஓப்பன் யுவர் ஹார்ட், டு நாட் பி அஃப்ரைட் அண்ட் ஓப்பன் யுவர் ஹார்ட் வென் ஹி கம்ஸ் இன்டு யுவர் ஹார்ட் இன்டு யுவர் ஃபேமிலி.
இதைத்தான் இன்று இத்திருநாளின் மூலமாக இந்த பெரும் விழாவின் மூலமாக நாம் உணர்ந்து அதை நம்பிக்கை கண்ணோடு காண திருச்சபை அழைக்கின்றது. இதைதான் நம்முடைய திரு குடும்பமும் தங்களுடைய தினசரி வாழ்க்கையிலும் சரி, திரு குடும்பம் ஆரம்பமான நிலையிலும் இத்தகைய சூழ்நிலையில்தான் இருந்தது. ஆம், இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து பிறக்கின்றவர் நம்முடைய உள்ளத்திலே பிறக்க வேண்டும் என்று நான் சொன்னேன், நம்முடைய இல்லத்திலே பிறக்க வேண்டும் என்று சொன்னேன். குடிலே பிறக்காவிட்டாலும் கூட பரவாயில்லை, வீட்டிலே குடில் இல்லாவிட்டால் கவலைப்படாதீர்கள், உங்களுடைய உள்ளத்தையே குடிலாக்குங்கள், உங்களுடைய இல்லத்தையே குடிலாக்குங்கள். ஏனெனில் கிறிஸ்து பிறப்பது உங்களுடைய உள்ளத்தில், உங்களுடைய இல்லத்தில். இன்றைய சூழலில் அவள் பிறக்க விரும்பினால் கிறிஸ்து தேர்ந்தெடுக்கும் குடில் எதுவாக இருக்கும் என்ற ஒரு கேள்வியை நீங்கள் கேளுங்கள். If Jesus were to be born today in our times of tribulation, challenges, problems, pandemic time, what would be the real grip that he would prepare in our life? Indha kelvikuriya badhilaye indru unarndale indha 2020 ஆம் கோவிதின் ஆண்டின் கிறிஸ்து பிறப்பு விழா கொண்டாட்டம் அர்த்தமுள்ளதாக இருக்கும். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இயேசு இன்று பிறக்க விரும்பும் குடில்கள் நமது உள்ளங்களும் நமது குடும்பங்களும் தான். Our families have to be transformed into grips for Jesus. 2015 ஆண்டிலே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் குடும்ப வாழ்வை குறித்து தனது தவக்கால உரையில் வழங்கினார். அந்த மறைவுரையின் தொடரின் துவக்க உரையிலே இவ்வாறு கூறுகின்றார், கிறிஸ்துவின் பிறப்பு என்பது மனித வரலாற்றின் ஒரு புதிய சகாப்தம். இது முக்கியமான துவக்கம். நசரேத்தில் ஒரு சிறிய குடும்பத்தில் இருந்துதான் இந்த சகாப்தம் ஆரம்பமானது. அதுவே இறைவனின் திருவுளமாக இருந்தது. ஏனெனில் இயேசு குடும்பத்தில் பிறக்க விரும்புகின்றார். எளிமையான, துன்பத்திற்கு ஆளான, எல்லோராலும் கைவிடப்பட்ட ஒரு குடும்பம்தான். அந்த நிலையில்தான் இன்று நம்முடைய வாழ்க்கையும் இருந்து கொண்டிருக்கின்றது. கொரோனா நொத்துற்றோயின் காரணமாக நாம் அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றோம். இயல்பு வாழ்க்கை இன்னும் சுதந்திரமாக நமக்கு தரப்படவில்லாட்டால் நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம், எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்கோம், வரோம், எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். அது உண்மை. ஜவுளி கடைக்கு போனால் கும்பல், நகை கடைக்கு போனால் கும்பல், எல்லா இடத்துலையும் கும்பல் தான். அந்த சமயத்தில் வந்து யாருமே வந்து கவலைப்படுறதில்லை கொரோனா பற்றி. 10 பேர் ஒன்றா சேர்ந்தால் கொரோனா வராதுன்னு நினச்சிக்கிறாங்க. தனிமையில் இருக்கும்பொழுது தான் முகக்கவசத்தை போட்டுக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, இன்று நாம் யோசித்து பார்க்க வேண்டியது அவர் பிறப்பு எளிமையில், துன்பத்தில், ஆச்சரியத்தில், எதிர்காலம் அறியாத ஒரு குடும்பத்தில் பிறக்கின்றார். அதே சூழ்நிலையில்தான் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நாமும் நம்முடைய குடும்பமும். எனவே கிறிஸ்துவின் பிறப்பு என்பது உங்களுடைய வாழ்க்கையில் இன்று ஒரு புதிய துவக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். இத்தகைய சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே அதுதான் இன்றைய கிறிஸ்து பிறப்பின் அழைப்பு என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்த குடும்பம் எல்லா வகையான துன்பங்களுக்கும் ஆளான காரணத்தினால் நம்முடைய குடும்பங்களும் எண்ணற்ற துன்பங்களை இக்காலகட்டத்திலே சந்தித்து கொண்டிருக்கின்றன. அச்சமயத்திலே தான் கிறிஸ்து நமக்காக பிறக்கின்றார். 3வது கருத்து,
இத்தகைய குடும்பத்தம் நிலைமை என்னமா எது எவ்வாறு இருக்கின்றது? How our families are today? கிறிஸ்து பிறந்த அந்த திரு குடும்பம் நிலைமை எவ்வாறு இருந்தது என்று பார்க்கும் பொழுது இன்று நம்முடைய குடும்ப நிலையும் ஏறக்குறைய ஒன்றாக இருக்கின்றது. It is interesting to note that the Holy Family did not enjoy any concession privilege as a gift for their contribution to God's plan of incarnation. இயேசுவின் முதல் குடிலான திரு குடும்பம் மீட்பின் வரலாற்றிலே ஆற்றிய பங்கிற்கு பரிசாக எந்த சலுகையும் பெறவில்லை. அந்த குடும்பம் சவால்களை சந்தித்தது. திரு குடும்பமும் இதற்கு விதிவிலக்கு அல்ல. இந்த சூழ்நிலையில்தான் நம்முடைய குடும்பமும் இன்று மட்டுமல்ல இன்னும் வருகின்ற காலத்திலே சவால்களை வேறுபட்ட விதத்திலே சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாய நிலைமையில் நம்முடைய நாடும் நம்முடைய மாநிலமும் சென்று கொண்டிருக்கின்றன. திருக்குடும்பத்திலே இருக்கின்ற உறுப்பினர்கள் அனைவரும் அவர்கள் சந்தித்த சவால்கள் மத்தியில் உண்மையான மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஏனெனில் அவர்கள் இறைவனின் விருப்பத்தை இறைவனின் சட்டத்திட்டத்தை என்றுமே நடத்த மறக்கவே இல்லை. இன்றைய காலகட்டத்திலே நாம் இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே சவால்கள் இல்லாத குடும்பமே கிடையாது. சவால்களை நாம் ஏற்று அந்த சவால்களை நம்முடன் பிறந்திருக்கும் கிறிஸ்துவி காட்டுகின்ற வழியிலே நடத்தினால் நம்முடைய குடும்பம் கட்டாயமாக இந்த சூழ்நிலையிலிருந்து விடுபற்று மகிழ்ச்சியை பெறக்கூடிய குடும்பமாக இருக்கும். ஏழ்மை மட்டுமல்ல, இக்காலகட்டத்திலே வன்முறையில் பல வகையான அநீதிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் நம்மிலே சிலர் இக்காலகட்டத்திலே அகதியின் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன்? காரணம் என்ன? இறைவன் இத்தகைய சூழ்நிலையில்தான் நமக்கு ஆதாரமாகவும் வழிகாட்டியாகவும் உதவியாகவும் ஒளியாகவும் வர இருக்கின்றார். இவைகள் மட்டுமல்ல, இயற்கையின் காரணமாக சில மாதங்களுக்கு முன்பாக நிவார் என்ற புயல் நமது உயர்மறை மாவட்டத்திலே அதிக அளவிலே பாதிப்பை ஏற்படுத்தாவிட்டாலும் கூட தமிழகத்தை பாதிப்பை ஏற்படுத்தி சென்றிருக்கின்றது. இவைகளிலெல்லாம் எதை காட்டுகின்றது என்றால் இறைவனின் பிறப்பு மகிழ்ச்சியை கொடுக்கும். அந்த மகிழ்ச்சியானது நாம் நினைத்தவாறு ஆடம்பரங்களிலும் பெரிய கொண்டாட்டங்களிலும் அல்லது நாம் உடுத்துகின்ற உடையிலும் இல்லை, மாறாக உள்ள நிலைமையில் திரு குடும்பத்திலே இருந்த இயேசுவும் கன்னிமரியாலும் சூசை முனியும் எந்த உள்ள மனப்பான்மையை கொண்டிருந்தார்களோ அந்த வகையிலே தான் இருக்கப் போகின்றது. அத்தகைய உள்ள நிலைமையை நாம் இந்த கிறிஸ்து பிறப்பின் மூலமாக பெறும்பொழுது நமக்கு உண்மையிலே துன்பங்களுக்கு மத்தியிலே நிறைவான மகிழ்ச்சியை இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தியின்படி மகிழ்ச்சியின் நற்செய்தியாக கிறிஸ்துவின் பிறப்பு இருக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. அதனால்தான் நம்முடைய திருத்தந்தை இந்த ஆண்டிலே டிசம்பர் 8ஆம் தேதி முதல் வருகின்ற ஒரு ஆண்டிற்கு புனித யோசேப்புவின் ஆண்டை நமக்கு கொடுத்திருக்கின்றார். திருக்குடும்பத்தின் தலைவனார அவர் எவ்வாறு துன்பங்களையும் கஷ்டங்களையும் பொறுமையுடன் ஏற்றுக்கொண்டு திருக்குடும்பத்தை காத்து அரவணைத்து வந்தாரோ அதே போன்று நாம் இந்த தொற்று நோயின் காரணத்தினால் பாதிக்கப்பட்ட நாம் அனைவரும் அந்த புனிதரின் அருளை நாடி சிறந்த தந்தை பாத்ரிஸ் கோர்தே, the heart of the father
தந்தையின் இதயத்தோடு நாம் வாழ நம்மை திருச்சபை இன்று அழைக்கின்றது. எனவே இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, உள்ளம் கலங்க வேண்டாம், அஞ்சாதீர்கள். மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு தருகின்றேன். பெத்லகேம் நகரிலே மெசியா நமக்காக பிறந்திருக்கின்றார். அந்த பெத்லகேம் நம்முடைய உள்ளம், நம்முடைய இல்லம். அஞ்ச வேண்டாம். மகிழ்ச்சி தரும் நற்செய்தியை நாம் உணர வேண்டுமென்றால், நாம் அனுபவிக்க வேண்டுமென்றால், தேவையானது நமது உள்ளம் என்ற இல்லத்தின் வாயிலை திருத்தந்தை கூறியது போன்று திறந்து வைப்போம். இரண்டாவதாக, அச்சுறுத்தலுக்கு அடிமையாகாமல், நம்பிக்கையில் தளர்ச்சி கொள்ளாமல், எனக்காக கிறிஸ்து பிறந்திருக்கின்றார், அவர் என்னுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத வியப்பூட்டும் ஆச்சரியத்துக்குரிய நல்ல காரியங்களை செய்வார் என்ற மன உறுதியோடு நாம் கிறிஸ்து பிறப்பின் விழாவை கொண்டாட அன்புடன் உங்களை அழைக்கின்றேன். பிறக்கின்ற ஆண்டவர் இருளை அகற்றும் ஆண்டவராக இருக்கின்ற காரணத்தினால், ஒளியை நமக்கு கொடுத்து ஒளியின் மக்களாக அவருடன் இணைந்து நம்முடைய விசுவாச வாழ்க்கையை, கிறிஸ்துவ அழைப்பை இக்காலகட்டத்திற்கு ஏற்ப மாற்றி அமைக்க இறை அருளை நாடுவோம். இதைத்தான் நம்முடைய திருத்தந்தை அருமையாக கூறுகின்றார். வருகின்ற காலங்களில் திரு அவையானது தொற்று நோயினால் பாதிக்கப்பட்ட நிலையில் எவ்வாறு மக்களுக்கு சேவை செய்ய போகின்றது, the post pandemic church என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அதை பார்ப்பதற்கும், அதன் பொருளை உணர்வதற்கும், அதை விவேகத்துடன் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வதற்கும் தான் இறைமகன் இயேசு கிறிஸ்து இன்றும் நம்மில் பிறக்கின்றார். எனவே இறை இயேசுவில் அன்பு கூறியவர்களே, அஞ்ச வேண்டாம். மீண்டும் லூக்கா எழுதிய நற்செய்தியிலே அதிகாரம் 2 இறைவசனம் 10 நாம் வாசிக்க கேட்டது போன்று, அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். ஆம், அச்சம் கொள்ள வேண்டாம். ஏனெனில் கிறிஸ்து தருகின்ற வருகின்ற அந்த நற்செய்தி மகிழ்ச்சியின் நற்செய்தியாக இருக்கின்றது. உள்ளத்தை திறந்து ஆச்சரியத்திற்கு நம்மையே இறைவனுக்கு கையளிப்போம். வருகின்ற புத்தாண்டிலே உங்களுடைய வாழ்க்கையில் ஆச்சரியமும் வியப்பும் ஊற்றும் நிகழ்வுகள் கட்டாயம் நடக்கும் என்பதை நம்பிக்கை கொண்ட கண்களினால் கண்டு, இந்த விழாவை இன்று பொருள்பட உள்ளத்திலும் நம்முடைய குடும்பத்திலும் பிறக்கும் இயேசுவோடு ஒன்றரை கலந்து இவ்விழாவை கொண்டாடினால் இன்றைய கிறிஸ்மஸ் விழா பொருள் உள்ளதாக அமையும். அதற்காக இப்பள்ளியிலே மன்றாட அன்புடன் உங்களை அழைக்கின்றேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத இயேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்.